அல்டர்னேட்டிவ் ஃபார் யூவர்ஸ் வீட்டில் இருந்தபடியே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் மாதம் 50,000 வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கணுமா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வேரியேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக் வைஸில் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ போயிட்டு கிளிக் பண்ணி அதில் வர கூகுள் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ கிளிக் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள். நெட் டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டு இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 2 டேஸ் முன்னாடியே வந்து அப்டேட் தான். நான் அப்பயே வந்து வீடியோ போடணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன், பட் நம்ம வேறு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்ததுனால பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து போட முடியல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் ICCலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 2024லேருந்து 2031 வரைக்கும் இருக்கிற ஷெடியூல் வந்து அவங்களால நடத்த போகிற டோர்னமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ நீங்கள் நடக்க போகுது இதுதான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ICC வந்து இதை பெரிய ஒரு டிசிஷனாக தான் எடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் அடுத்தடுத்த வருடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ICCயோட பிக் ஈவெண்ட்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து கிரிக்கெட் ரசிகர்களை என்கரேஜ் அண்டு எல்லாமே என்டர்டைன் எல்லாமே பண்ண போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பட் ஆனால் இது சாத்தியமாகுமா, ஒரு மாதிரி ஏ இதுதானப்பா அப்படிங்கிற மாதிரி மனசு மாறிடுமா அப்படிங்கிறது வேற நமக்கு தெரியல. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வேர்ல்டு கப் வரணும், அதை நம்ம பார்க்கணும், அதில் யார் வின் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கணுங்கு இருக்கிற ஆர்வம் வந்து நீங்கள் அடுத்தடுத்த வருஷத்தில் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இப்போ T20 வேர்ல்டு கப், சாம்பியன்ஸ் ட்ராஃபி, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனல், இது எல்லாமே வந்து அப்படி தான் வந்து இருக்க போகுது. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது இதில் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஷெடியூல் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லை, உமன்ஸ் Under-19 எல்லாத்துக்கும் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவாக வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட் டிவி ஃபார் யூ.